பெற்றாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தருந்தான். வணக்கம். இது உங்கள் ஐடிவியின் ஐ பிரார்த்தனை. இன்று மன்மத வருடம் புதன்கிழமை தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம். அதோடு இல்லாமல் தை மாதத்தில் ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷம். தை ஏகாதசிக்கு பேர் வந்து சப்லான்னு பேர். அவ்வளோ விசேஷமான ஏகாதசி. இந்த தை மாதம் வரக்கூடிய ஏகாதசியில் விரதம் இருந்தாக்கா எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். குறிப்பாக வந்து ஏகாதசி அன்னைக்கு துளசி செடியை பறிக்கக்கூடாது. முதல் நாளையே துளசி செடியை பறித்து வச்சுக்கோங்க. முதலாவது தீபமாக இன்றைய தினம் நாம் காண இருப்பது ராசி பலன். மேஷராசி. மேஷராசியினுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்தி, ஒன்றாம் பாதம். இந்த நட்சத்திரம் எல்லாமே நல்ல நட்சத்திரங்கள். இன்றைக்கி வந்து ஏகாதசின்றதுனால விசேஷம்.
அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கோவிலுக்கு போயிட்டு மாலை இருந்தாக்கா மாலையை போடணும். எந்த மாலையை போடணுனாக்கா துளசி மாலையை, துளசி மாலையை எடுத்து பெருமாளுக்கு வணங்கினாக்கா மேரேஜ் ஈஸியாக நடக்கும். கன்னிப்பெண்கள் இதை செய்ய வேண்டும். பரணி நட்சத்திரமும் இதை செய்யலாம். அவங்களுக்கு வந்து உகந்த நேரம் வந்து மாலை 6 மணிக்கு மேலே இதை செஞ்சாக்கா சிறப்பாக இருக்கும். ரிஷபராசியினுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீஷம் 1, 2 பாதங்கள், எல்லாமே நல்ல நட்சத்திரம். மிருகசீஷம் வந்து ரொம்ப விசேஷம். இன்னைக்கு ஏகாதசியில் வந்து அவங்க வந்து விரதம் இருந்தாக்கா அவ்வளோ சிறப்பு. என்ன கிடைக்கும்னு கேட்டாக்கா முதல்ல வந்து பணம் கிடைக்கும், பணம் வந்து நிறைய வரும். மகாலட்சுமியை அவர்கள் வேண்டிக் கொள்ளலாம். மிதுன ராசியினுடைய நட்சத்திரங்கள் மிருகசீஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். புனர்பூச நட்சத்திரம் வந்து ரொம்ப 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 விசேஷம். காரணம் என்னன்னாக்கா பெருமாளுக்கு மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் இன்றைக்கி ஏகாதசியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால அவர்கள் திருமாலை வழிபடலாம். அந்த ஏகாதசி விரதம் வந்து இன்றைக்கி இருந்தால் ரொம்ப நல்லது. அதுவும் தை மாதம் வரக்கூடிய இந்த ஏகாதசியில் காலையில் மத்தியானம் இரவு 3 வேளையுமே தயவுசெய்து வாட்டர், அதாவது நீரை மட்டுமே குடிச்சிட்டு மோர் இருந்தால் மோரை குடிக்கலாம். காலையில் ஏதாவது லைட்டாக டிஃபன் சாப்பிடணும், ரொம்ப அதிகமாக சாப்பிடாமல் இருந்தால் அவர்களுக்கு நல்லது. அதுதான் இந்த விரதத்தினுடைய சிறப்பு, ஏகாதசியினுடைய சிறப்பு. 3 வேளையும் டிஃபன் சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தாக்கா நிச்சயமாக திருமாலை அடையலாம். கடகராசியினுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4 பாதம், பூசம் ஆயில்யம், எல்லாமே நல்ல நட்சத்திரம். பூச நட்சத்திரம் வந்து இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு தெரியும், 4-5 நாளில் தைப்பூசம் வேறு வரப்போகிறது. பூச நட்சத்திரம் வந்து இன்றைக்கி விரதம் இருக்கலாம். இன்றைக்கே அந்த விரதம் இருந்தாக்கா முருகருக்கு ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி திருமாலையும் வணங்கலாம், முருகரையும் வணங்கலாம். கிழக்கு பார்த்து அவங்க எந்த வேலை எடுத்தாலும் கிழக்கு பார்த்து வெளியில் போயிட்டு அந்த வேலையை தொடர வேண்டும். சிம்ம ராசியினுடைய நட்சத்திரங்கள் மகம் பூரம், உத்திரம் 1 பாதம். உத்திரம் மகம் ரொம்ப நல்லது. மகம் வந்து ஜகத்தை ஆளும். ஜகம் என்றால் அகிலம், அகிலம் என்றால் உலகம். உலகத்தை ஆளக்கூடிய ஆளுமை வாய்ந்த, சர்வசக்தி வாய்ந்த ஒரு அருமையான நட்சத்திரம். குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது, ஆண்களுக்கும் நல்லது. பெண்கள் இன்றைக்கி வந்து வணங்க வேண்டிய தெய்வம் மகத்துக்கு வந்து திருமால். திருமால் வழிபாடு ஏகாதசிக்காக மிகவும் சிறந்தது. கன்னிராசியினுடைய நட்சத்திரங்கள் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள், எல்லாமே அஸ்த நட்சத்திரத்தில் வந்து டாப்பு. அஸ்த நட்சத்திரம் வந்து மாணவர்களுக்கு இன்று சிறப்பான நாள். ஏகாதசியும் சேர்ந்திருப்பதால் அவர்கள் காலையில் எழுந்தவுடனே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு 8 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இறைவனை வேண்டிக் கொண்டு ஹோம்ஒர்க்கில் 2 லைன் புஸ்தகத்துலேயோ பேனால் எழுதிட்டு அதுக்கப்புறம் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாக்கா இன்றைக்கி எக்ஸாம் இருந்தாக்கா எக்ஸாமும் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட அருமையான இது ஸ்டூடெண்ட்டுக்கு பெஸ்ட்டு நாள். இன்றைக்கி எந்த ஸ்டூடெண்ட்டும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட அருமையான நாள் இன்றைக்கி. அஸ்தம் வந்து மாணவர்களுக்கு உகந்த ஒரு நல்ல நட்சத்திரம் இன்று. துலாம் ராசியினுடைய நட்சத்திரங்கள் சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்கள். சுவாதி நட்சத்திரம் வந்து நரசிம்மனுக்கு உகந்தது, திருமாலுக்கு உகந்தது, விஷ்ணுவுக்கு உகந்தது. அதாவது ஏகாதசியை காட்டிலும் ஒரு சிறந்த விரதம் இல்லை, காயத்ரியை காட்டிலும் ஒரு சிறந்த மந்திரம் இல்லை, விஷ்ணுவை காட்டிலும் ஒரு சிறந்த தெய்வம் இல்லை அப்படின்னு வரலாறு சொல்லியிருக்கிறது, புராணம் சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான வந்து சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மனையும் திருமாலையும் இன்றைக்கி வணங்கினாக்கா அவங்களுக்கு நல்லது. ஊர்கோடி முடிந்தவரையில் 2 பேர் 3 பேர் சேர்ந்து போய் கோவிலுக்கு போனாக்கா ரொம்ப சிறப்பு, அற்புதமான நாள். விருச்சிக ராசியினுடைய நட்சத்திரங்கள் விசாகம் 4 பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாக்கா பெரிய பலன் கிடைக்கும், பெண்களாக இருந்தால் அவங்களுடைய பிரதருக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்லுவாள், அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த மாதிரி இருந்தாக்க அவர்கள் அனுமனை வழங்க வேண்டும். அனுமானுக்கு விசேஷமான நட்சத்திரம் வந்து இன்னைக்கு ஏகாதசியாக இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரத்தினுடைய பெண்கள் அனைவரும் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். தனுசு ராசியினுடைய நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் உத்திரம் ஒன்றாம் பாதம். மூல நட்சத்திரம் வந்து ஆண்களுக்கு மிகவும் நல்ல நட்சத்திரம், பெண்களுக்கு பயமில்லை. பெண்களாக இருந்தால் இன்னைக்கு முடிந்தவரையில் திருமாலை வழிபட்டு கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணணும், அவங்க பேரில் பண்ணணும். அது எந்த கோவிலுக்கு போகணுன்னு கேட்டாக்கா பெருமாள் கோவிலுக்கு. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வணங்கினால் ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு வந்து நல்ல ஒரு ராசி, அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு நட்சத்திரம் மற்றும் நாள். அதோடு இல்லாமல் சர்வ ஏகாதேசி, அதனால் விரதம் இருப்பவர்களும் தாராளமாக விரதம் இருக்கலாம். மகர ராசியினுடைய நட்சத்திரங்கள் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள். திருவோணம் அவிட்டம் ரெண்டுமே ரொம்ப அருமையான இது. திருவோண நட்சத்திரம் வந்து விரதம் இருக்குவதற்கு உகந்த நட்சத்திரம். இன்னைக்கு ஏகாதசி விரதம்ன்றதுனால அந்த நட்சத்திரத்துக்காரங்க விரதம் இருந்தாக்கா நிறைய பலன் கிடைக்கும். கோவிலுக்கு போய் இறைவனை வணங்க வேண்டும். தைப்பூசம் வருவதால் அவர்கள் முருகப்பெருமானையும் வணங்கலாம். கும்பராசிக்கு நட்சத்திரங்கள் அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். சதயம் நட்சத்திரம் வந்து ரொம்ப நல்லது. பெரிய பெரிய கோவில், பெரிய பெரிய மன்னர்கள், பெரிய பெரிய விஐபி இவர்களெல்லாம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட விசேஷமான நட்சத்திரம் திருமலை நாயக்கர், அவங்கெல்லாம் வந்து சதயம் நட்சத்திரம். அது மாதிரி சில நட்சத்திரம் வந்து டாப்பாக இருக்கும் விஐபிக்கு. அப்படிப்பட்ட நாள் இன்னைக்கு. அதனால் விஐபிகள் அனைவரும் வணங்க வேண்டிய தெய்வம் ஏகாதசியாக இருப்பதால் பரந்தாமன், மகாவிஷ்ணு, மதுசூதனன், பத்மநாபன், அப்படிப்பட்ட விஷ்ணுவை இன்று வணங்கினால் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சதாபிஷேகம் போல ஏஜ் வயது அபிவிருத்தி ஆகும். மீனம் ராசியினுடைய நட்சத்திரங்கள் பூரட்டாதி 4 பாதம், உத்திரட்டாதி ரேவதி. ரேவதி நட்சத்திரனுடைய சிறப்பு இன்னைக்கு என்னன்னு கேட்டாக்கா ஏகாதசியாக இருப்பதால் பெண்கள் திருமாங்கல்யம்னு சொல்லுவாங்க, தாலி சரடுன்னு சொல்லுவாள். அந்த தாலி சரடை மஞ்சள் குங்குமம் தேய்த்து அலம்பி இட்டுக்கொண்டு அவர்கள் மானசீகமாக அந்த பெண்கள் தங்களுடைய கணவனை வழிபட வேண்டும். அப்படி அவர்கள் அவர்களுடைய கணவனை வழிபடும் பொழுது அவர்களுக்கு ஆயுள் விருத்தி கிடைக்கும், சந்தான பிராப்தி கிடைக்கும். குறிப்பாக வெளியூர் சென்றிருக்கக்கூடிய அவர்களுடைய கணவன் அந்த ஆபத்திலிருந்து விடுபடுவார். அப்படிப்பட்ட விசேஷமான நாள் ரேவதியில் வந்து பெண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இன்னைக்கு ஆஞ்சநேயர் திருமால். அடுத்ததாக நாம் தீபம் 2 பகுதியில் காண இருப்பது கைரேகை நேரம். இப்பொழுது நாம் காண இருப்பது திருமண ரேகை. இங்கிலீஷில் வந்து மேரேஜ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைனில், அதாவது இந்த ரேகையில் என்னென்ன விசேஷம் அப்படின்னாக்கா, வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வாழ்வு மட்டும் முக்கியம் அல்ல, வாழ்க்கை முழு அளவில் திருப்தி பெற வேண்டுமானால் அவன் நிச்சயமாக ஒரு கிரகஸ்தனாக மாற வேண்டும். கிரகஸ்தன் அப்படின்னாக்கா திருமணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிண்டாதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பூர்த்தியாகும். எதை நீங்கள் செய்தாலும் திருமணம் செஞ்சு கொண்டு தான், ஒரு யாகம் பண்ணாலும், ஒரு ஹோமம் பண்ணாலும், ஒரு பூஜை பண்ணாலும் பக்கத்தில் மனைவி இருக்க வேண்டும். மனைவியும் கணவனும் இணைந்து செய்யக்கூடிய பூஜைக்கு 1000 பங்கு உண்டு. அப்படி திருமணத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் இருவர் மனம் வந்து ஒன்றாகும் அப்படின்னு கண்ணதாசனே சொல்லியிருக்கார் அவருடைய பாடலில். அழகிய மிதிலை நகரினிலே ஜானகி காத்திருந்தாள்னு ஒரு பாட்டு. அப்போது ரெண்டு மனசு வந்து ஒன்றாக வருது. ரெண்டு மனசாக இருக்கக்கூடியது ஒரே மனதாக ஆறுது. ரெண்டு ஆளை வந்து ஒன்றா ஆக்கிறது எதுன்னு கேட்டாக்கா திருமணம். அப்படிப்பட்ட திருமண பந்தம் ஒரு மனிதனுக்கு கையில் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லாரும் நன்றாக பாருங்கள்.
இப்போ இதுதான் வந்து உள்ளங்கை. கையில் வந்து சுண்டவரல் இருக்குது. இந்த சுண்டவரலுக்கு கீழே, அதாவது இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், ரெண்டு லைன் இருக்கும். கையை நன்றாக உற்று பாருங்கள், எல்லோரு கையிலையும் இருக்கும் விரலுக்கு கீழே இரண்டு ரேகைகள் காணப்படும். அதாவது இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு சாதாரணமாக சொல்கிறேன், இரண்டு ரேகைகள் இருந்ததுனாக்கா ரெண்டு கல்யாணம்னு அர்த்தம் கிடையாது. கல்யாணம் அவர்களுக்கு உண்டு. ஒரு ரேகை மெலிசாக இருக்கும், ஒரு ரேகை தடிமனாக இருக்கும். எல்லாரும் நீங்கள் இப்பொழுது கையை பாருங்கள், இதுக்கு கீழே ஒரு லைன் இருக்கா பாருங்கள், இருக்கும். அப்படி இருந்ததுனாக்கா அவர்களுக்கு திருமணம் உண்டு. அடுத்தது, அப்போது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவில் பாதிக்கு பாதியாக இருந்தால் சாதாரணமான வயதில் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமண ரேகையோடு அது தொடர்புடையதாக இருப்பதால் அதை பற்றியும் நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். எப்படின்னு கேட்டாக்கா கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும். இப்போ ஏற்கனவே சொன்ன, இங்கே ஒரு ரேகை இருக்கும், இங்கே ஒரு ரேகை இருக்கும்னு. அந்த ரேகைக்கு மேல் பக்கம் ஒரு கோடு, பக்கத்தில் ஒரு கோடு, பக்கத்தில் ஒரு கோடுன்னு போனால் மூணு குழந்தைகள். ஒரு கோடு போனால் ஒரு குழந்தை, ரெண்டு கோடு போனால் ரெண்டு குழந்தை, மூணு கோடு போனால் மூணு குழந்தை. அப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இதை பற்றி பின்னர் நாம் குழந்தைகள் ரேகையில் தெரிந்து கொள்ளலாம். இப்போதைக்கு சுண்டு விரலுக்கு கீழே திருமண ரேகை இருக்கிறது. திருமண ரேகை சற்று பாதி இடத்துக்கு மேலே இருந்தாக்கா லேட் மேரேஜ், கொஞ்சம் கீழே இருந்தாக்கா சரியான நேரத்தில் மேரேஜ் அப்படின்றத மட்டும் இன்று நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் கையில் உள்ள திருமண ரேகையை பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது தீபமாக அடுத்து நாம் காண இருப்பது தினம் ஒரு கோவில். இப்போ வந்து திருக்குறுங்குடி அப்படின்ற கோவிலை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். திருக்குறுங்குடி அப்படின்ற கோவில் எங்கே இருக்குன்னாக்கா திருநெல்வேலியிலேருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் உள்ளே போனால் நாங்குநேரின்னு ஒரு இடம் வரும். அந்த நாங்குநேரியிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் கூட கிடையாது, ஒரு 3 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து திருப்பார்கடல்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அது உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஆறு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஆறு கிட்டக்க அந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அதான் விசேஷம். இப்போது இந்த கோவில் எதனால் விசேஷம் அப்படின்னாக்கா, ஒரு ஆழ்வார், 12 ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார். அந்த ஆழ்வார் வந்து பெருமாள் மேலே ரொம்ப பிரீத்தி, பெருமாளையே நினச்சின்னு இருக்கார். அதை பிடிக்காமல் ஒரு சிலர்கள் அவருக்கு விரோதிகளாக இருந்து அவரை வந்து இம்சை பண்ணுறா. இம்சை பண்ணாக்கா தொந்தரவு பண்ணுறா. தொந்தரவு பண்ணுறதை பார்த்துட்டு பெருமாளே ஸ்ரீமன் நாராயணனே மேலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த ஆழ்வாருக்காக தானாக ஒரு பாறையாக மாறி அவனை காப்பாற்றினார். அப்போது எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள். ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறார் அப்படின்னு தெரிஞ்சு பெருமாள் தானே வந்து பாறையாக மாறி குரு சிஷ்யன் போல சீடனாக அவனை வைத்து குருவாக இல்லாமல் இவர் சீடனாக உட்கார்ந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். அப்போ எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு மனசு வந்து இருந்திருக்கு பெருமாளுக்கு, தன்னுடைய சீடன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு ஏகாதசி, தை மாத ஏகாதசி. ஏகாதசி நாளில் விரதம் இருந்து இந்த பெருமாளை சேவிச்சாக்கா கொஞ்சம் பயப்பட வேண்டாம், எல்லாருக்கும் அது உண்டு. வாழ்க்கை என்பது நிலையானது கிடையாது. எல்லோரும் வயதாக ஆக அவர்களுடைய இடத்திற்கு செல்ல வேண்டும். யமலோகம்னு சொல்லுவோம். யமலோகம்னாக்கா இறந்த பிறகு மேலே செல்லக்கூடிய இடம். அந்த யமலோகத்துக்கு செல்வதற்கு முன்னால் நம்மை நாம் தயார்படுத்தி கொள்வதற்கு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த ஊர். ஆகவே அனைவரும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மூலவர் நம்பி பெருமாள்னு பேர், அவரை வணங்கி நாம் வாழ்நாளில் போகும் காலத்தில், வயசான காலத்தில் ஒரு 60-70-80 வயசில் பெட்ரிடன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி நேரத்தில் இந்த பெருமாளை நினைத்தால் நமக்கு சுலபமாக வாழ்க்கை முடியும். நான்காவது தீபமாக நாம் காண இருப்பது விஷ்ணு சகஸ்ரநாமம். இப்போ நாம்
விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 26-27 சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககணசதர்சம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் மேகஷ்யாமம் பீதகௌஸ்யேவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோவாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாக்ஷம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். அதாவது இந்த இரண்டு ஸ்லோகத்திலையும் மகாவிஷ்ணுவினுடைய பெயர்கள் அடங்கப்பட்டிருக்கிறது. பத்மநாபனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தமிழில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்ரீவத்சம் எனும் மறுபுடை வேந்தன் கௌஸ்துபமணியங்கம் கொண்டான் தாமரை விரிந்த விழியின் இரண்டால் புண்ணியம் சூழ நின்றான் பலவகை உலகின் அதிபதி விஷ்ணுவை வணங்குகின்றே. ஸ்ரீனிவாச பெருமாளினுடைய பலனை எந்த அளவுக்கு நம்ம தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மறுபடை வேந்தன் ஒரு தமிழில் அருமையான வார்த்தையை போட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னாக்கா, குற்றம் இல்லாத குணமுடையவன் சீனிவாசன். அப்படிப்பட்ட சீனிவாசனை விஷ்ணுவை வணங்குவோம் அப்படின்றது தான் இந்த தமிழ் ஸ்லோகத்தினுடைய பொருள். ஐந்தாவது தீபமாக நாம் காண இருப்பது கீதோ உபதேசம். கீதையில் இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இதில் வந்து கிருஷ்ணர் அர்ஜுனன் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக நிற்கிறா. குதிரை வந்து அப்படியே நிற்கிறது, ஆடாமல் அசங்காமல் நிற்கிறான் அர்ஜுனன். என்னால் போர் செய்ய முடியாது, எனக்கு பயமாக இருக்கிறது. உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், நீ ஒரு கோழை, கோழையாக இருப்பது கூட பாவம்தான். ஏன் இப்படி கோழையாக இருக்க, யுத்தம் செய்வதற்கு வந்துட்ட அப்படின்னு கேட்குறார். திருப்பியும் அர்ஜுனன் சொல்கிறான், நீ என்ன கோழைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து போர் செய்ய முடியாது, எனக்கு பயமாக இருக்கிறது. திருப்பியும் கிருஷ்ணர் சொல்கிறார், திரும்ப திரும்ப கோழை என்று நான் உன்னை சொன்னாலும் நீ கோழை என்று ஒற்றுக்கொள்கிறாய், ஆனால் கோழையாக இருப்பது மகாபாபம், இதற்கு உனக்கு பரிகாரம் கிடையாது. இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், நன்றாக கேள் பார்த்தா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த அத்தியாயத்தில் இந்த கோழையாக இருக்கிறது ஒரு பக்கம், அதோடு இல்லாமல் எதிரி வந்து உன்னை காலால் எட்டி உதைத்தான், எட்டி உதைத்த அந்த எதிரிக்கு நீ பதிலடி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் நீ உண்மையிலேயே கோழை என்பது தெரிந்து விடுகிறது. யார் உன்னை எட்டி உதைத்தாலும் அவர்களுக்கு நீ பதிலடி கொடுக்க வேண்டும் என்றுதான் கீதையில் கிருஷ்ணர் கூறியிருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இரண்டாவது, இந்த யுத்தம் யுத்தம் அல்ல, மீண்டும் கூறுகிறேன் பார்த்தா கேள், இது யுத்தம் அல்ல, தர்ம யுத்தம். தர்மத்தை நோக்கி நாம் செய்யக்கூடிய இந்த யுத்தத்தில் பலன்கள் வெற்றியாக அமைய வேண்டும். இந்த உலகத்தில் இந்த ஜென்மத்தில் நாம் அடைந்த பலன்களுக்கு பிராயச்சித்தமாக நீ செய்யக்கூடியது என்னவென்றால், எதிரிகளை
துவம்சம் செய்ய வேண்டும். எதிரிகளை எதிரிகளாக பார்க்க வேண்டும். எதிரிகள் என்று மனசை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அவர்கள் உங்களுடைய உன்னுடைய உறவினர்களாக இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. உன்னுடைய கடமை இன்று யுத்தம் செய்ய வேண்டும். நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். இன்று தர்ம யுத்தம். இந்த நேரத்தில் யுத்தம் ஒன்றுதான் உன் மனதில் இருக்க வேண்டுமே தவிர எதிரி யார் என்று எண்ணக்கூடாது என்பதை தெள்ளத் தெளிவாக பார்த்தனுக்கு அர்ஜுனனுக்கு கீதையில் கிருஷ்ணன் சாரதியாக வடிவமேற்கொண்டு தான் எந்த ஒரு நிலையிலும், அதாவது அஸ்திரம், அஸ்திரம்னாக்க ஆயுதம், ஆயுதம் ஏந்தாமல் தன்னுடைய கீதோ உபதேசத்தின் மூலமாகவே பார்த்தனை நெறிப்படுத்துகிறார், வழிபடுத்துகிறார், போருக்கு தயார்படுத்துகிறார், அவர் மனதை சரி செய்கிறார். இதுபோல இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் நிறைய விஷயங்களை நாம் நாளை தெரிந்து கொள்ளலாம். நேயர்களே, இதுவரை 5 பகுதிகளாக 5 தீபங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஐடிவியின் ஐ பிரார்த்தனையில் நாளை சந்திப்போம். வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா, அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா, கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசலில் கூடுதம்மா, மா கோலம் இட்டொரு மனை மேல் வந்தால் ஆரத்தி ஆகுதம்மா. விநாயகா சால கடங்கட விநாயகா குஷ்மாண்ட விநாயகா குண்ட விநாயகா விகடத்விஜ விநாயகா ராஜபுத்திர விநாயகா பிரணவ விநாயகா. திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் வல்லால கணபதி கபில கணபதி துண்டி கணபதி வக்ரதுண்ட கணபதி மகோதர கணபதி ஹேரம்ப கணபதி கணநாத கணபதி விக்னேஷ கணபதி விக்னஹாரக கணபதி பாலச்சந்திர கணபதி சூர்பகர்ண கணபதி ஜேஷ்டராஜ கணபதி கஜானன கணபதி மகோத்கட கணபதி. கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா என் வழக்கென்று முடியும் வந்தருள்வாய் தும்பிக்கையா. உருட்டி விநாயகனுக்கு ஒரு மாலை இடுகின்றார், கருமணியை எடுத்து கருணை பொங்கும் விழியாய் வைக்கின்றார், புரி நூலும் கிட்டே களிமண் சிலையில் கணபதியை கண்டார், திருநீரும் பூசி குடையும் வைத்து குலகுருவாக்குகின்றார். விநாயகா ஹேரம்ப விநாயகா வரத விநாயகா மோதக விநாயகா அபயத விநாயகா சிம்மதுண்ட விநாயகா கூணிதாட்ச விநாயகா சிப்ரப்ரசாத விநாயகா சிந்தாமணி விநாயகா தந்தஹஸ்த விநாயகா பிசிண்டில விநாயகா உத்தண்ட உண்ட விநாயகா. வெண்கொற்ற குடையோடு தெற்கு முகம் நோக்கி அமர்ந்து சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் ஞானேச கணபதி கர்மப கணபதி யோகேச கணபதி சித்தி விக்னப கணபதி சிந்தாமணி கணபதி புத்தீச கணபதி மகா கணபதி பூர்ணானந்த கணபதி லக்ஷ்மீச கணபதி சகஜேச கணபதி ஏகதந்த கணபதி லம்போதர கணபதி தூம்பரவர்ண கணபதி சிப்ரப்ரசாதன கணபதி
தெற்கு திசை நோக்கி அருளும் விநாயகா, உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது, மனம் குளிர்வாய் கஜராஜ கருணாகரா. படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணநாதா, நடுநடுவே எங்கள் குறையும் சொன்னோம் காதில் கேட்கிறதா. உன் மூஷிகமும் என் மனதை போலே சின்னஞ்சிறிதல்லவோ, அது கடவுளை தாங்குது எந்த மனமும் பாவம் சுமந்ததுவோ. கணபதி ராஜா விநாயகா, நாகேச விநாயகா, மணிகர்ணிகா விநாயகா, ஆஷா விநாயகா, சிருஷ்டி விநாயகா, யட்ச விநாயகா, கஜகர்ண விநாயகா, சித்திரகண்டா விநாயகா, மங்கள விநாயகா, மித்ர விநாயகா. ஆழிசூழ் உலகில் மேற்கு முகம் நோக்கிய வந்த சூரிய சந்திர கோடி பிரகாசவோம் விநாயகாய கணபதி, விகட கணபதி, ஆஷாபூரக கணபதி, தூம்பிரகேது கணபதி, பிரமோத கணபதி, மோத கணபதி, சுமுக கணபதி, துர்முக கணபதி, பாசவாணி கணபதி, பரேச கணபதி, லாபேச கணபதி, தரணீதர கணபதி, மங்களேச கணபதி, மூஷிகத்வஜ கணபதி, மேற்கு முகம் நோக்கி அவர்ந்த விநாயகா, எவை காத்தருள்வாய் மதகரிமுக கணநாயகா. பாரதம் எழுதிய பண்டிதனுக்கு நாமாவளி சொன்னார், அடமு உலகத்தை காப்பவன் இங்கே மூன்றடிதான் இருந்தான். என் பட்டு உடுத்தி குட்டி கொண்டு தொழுதோம் கணபதியே, இப்பிறவி கடலில் ஆழம் அறிய கரை சேர்த்தருள்வாயே. கணபதி ராஜா வந்தாராம் விநாயகா, துர்முக விநாயகா, கணநாத விநாயகா, ஞான விநாயகா, துவார விநாயகா, அபிமுக்த விநாயகா. ஐஸ்வர்ய மழை பொழியும் வடக்கு திக்கு நோக்கி அமர்ந்து சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் மயூரத்வஜ கணபதி, ராஜேச கணபதி, மிருத்யுமேச கணபதி, ஓம்காரேச கணபதி, குணேச கணபதி, வரத கணபதி, சித்தி புத்திப கணபதி, கணேச கணபதி, சதுர்பாகு கணபதி, திரிநேத்திர கணபதி, கஜமஸ்தக கணபதி, நிதிப கணபதி, கஜகர்ண கணபதி, சிந்தாமணி கணபதி. வடக்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா, எமக்கென்று இருக்கும் ஓர்கதியும் நீதானே. உனக்கு கோடி நமஸ்காரம், நாமாவளி நிவேத்தியம் அர்ப்பணம் சமர்ப்பணம். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்தருள் புரியும் அத்திமுகத்தோனே, நீ மீண்டும் மீண்டும் எழுந்தருள்வாயே எங்கள் மனையினிலே. ஒரு சிறு குறைகள் செய்திருந்தாலும் மன்னித்தருள்வாயே, வந்தேன் இருந்தேன் சந்தோஷம் என அருள்மழை பொழிவாயே.